வணக்கம். சமர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இன்றைய பரபரப்பாக பேசப்படுகிற தமிழர் நிலத்தில் இதுவரை இல்லாத பெருந்துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு சாமானியர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அவருடைய பல்லை பிடுங்கியதாக சட்டமன்றத்தில் வாதங்கள் நடத்தப்பட்டு அந்த உயர் அதிகாரிக்கு பணியிலிருந்து விடுப்பு தரப்பட்டிருக்கிறது. அது பற்றிய ஒரு பரபரப்பான செய்தி இன்று நாம் பேசப்போகிறோம். தமிழர் சொல்லாடலில் பல்லு போனால் சொல்லு போகும் என்பார்கள். ஒரு முகத்திற்கு மிக முக்கியமானது, முகத்திற்கு மட்டுமல்ல மனித வாழ்விற்கே மிக முக்கியமானது பல்லு. பல்லு என்பது மிக உயிர் ஆதாரம் அது. ஆனால் நாம் நீண்ட காலமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம், இதுவரையில் இல்லாத பெரும் அவலம் இது. உலகத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட எங்கேயுமே பார்க்கறாத ஒரு ஒரு சைக்கோ உளவியலான ஒரு புதிய ஒரு அதிகாரியை நாம் சந்தித்துக்கிறோம். ஹரியானாவைச் சேர்ந்த பர்வீன் சிங் என்று சொல்றாங்க. அவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அந்த விசாரணைக்காக தான் போறாங்க. அவர் குற்றவாளிகள் அல்ல, குற்றம் செய்து நிரூபிக்கப்பட்டவர்கள் அல்ல. குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்தால் கூட நாம் ஏற்க முடியாது. ஆனால் விசாரணைக்காக அப்பாவி மக்களை வர சொல்லி, அதுவும் சாதாரண குடும்ப பின்னணியிலான ஒரு விசாரணை தான். ஒரு பெரிய கொலை வழக்கோ இல்லை திருட்டு வழக்கோ இல்லை ஏன்னா மோசடி வழக்கோ அதெல்லாம் எல்லாம் இல்லை, ஒரு குடும்ப வழக்கு. அதற்காக அந்த பொதுமக்களை வர சொல்லி, அப்பாவி மக்களை வர சொல்லி அவர்கள் பல்லை பிடுங்கியது என்பதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம், கேவலம். இது அரசுக்கு மிக மிக இழுக்கு. இதுதான் திராவிட மாடலா? இந்த திராவிட மாடலில் எம்மிடமிருந்து பிடுங்கியதெல்லாம் என்ன? என் நிலத்தை பிடுங்கினீர்கள், எமது வளத்தை பிடுங்கினீர்கள், எமது கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு பிடுங்கி கொடுக்கிறீர்கள், எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி எங்களிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டீர்கள். எல்லாவற்றையும் கடந்து இப்போது எமது உயிரையும் பல்லையும் பிடுங்குவது என்பது இவ்வளவு பெரிய அவமானம். அவர்கள் விசாரணைக்கு வந்தவர்கள் தான். விசாரணைக்கு வந்த இடத்தில் அவர் என்ன சாதி என்று கேட்பது, அவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சொன்னால் மூன்று பல்லை பிடுங்கு என்று அதிகாரத்தோடு உத்தரவிடுவது, இன்னொரு சாதியை சொன்னால் ஒத்தை பல்ல பிடுங்கு ஒரு பல்ல பிடுங்குன்னு சொல்வது, இதெல்லாம் இந்த அதிகாரிக்கு எப்படி தெரியும்? கரியனாலிருந்து வந்த வடவர் இருக்கிற வடநாட்டுக்கு அதிகாரிக்கு எப்படி தெரியும்? அப்போ இருக்கிற அந்த காவல்துறையா அது என்னது? நேற்று வரை பரபரப்பாக பேசப்பட்டு ஐயா சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது அந்த பல்லை வந்து சேதப்படுத்தியவர்கள் என்று பதிவு செய்கிறீங்க. பல்லை சேதப்படுத்தினா எப்படி? ரெண்டு வாகனம் போய் லேசாக உரைச்சிட்டு போனது மாதிரியா? ஒரு வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் மிதிவண்டியில் போகிறாரு, கீழே விழுந்துறாரு, சேதம் மாறுது, அப்படி இல்லது. இது மிகப்பெரிய குற்ற செயல். ஆனால் அதற்கு தண்டனை இல்லாமல் அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்வது என்பது, காத்திருப்பு பட்டியல் வைப்பது என்பதெல்லாம் ஏற்க முடியாது. இந்த வழக்கு மட்டுமல்ல, இந்த சம்பவம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்த அனைத்து சம்பவங்களும் சாத்தான்குளம் சமூகத்திலிருந்து எல்லாவரையும் காத்திருப்பு பட்டியல், இல்லை என்றால் பதவி நீக்கம் செய்வது, இதுதான் தண்டனையா? அப்படின்னா எப்படி பார்க்க முடியுதுன்னா, இது வந்து இதோ இந்த காத்திருப்பு பட்டியல் இருக்கிறவங்க வந்து அவருடைய கூடாரம் போல, அவர் தான் அசுரர்களின் கூடாரம் மாதிரி தெரியுது. காத்திருப்பு பட்டியல் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அசுர கூடாரமாக இருக்கும் பொழுது அங்கே ஒண்டி அடைச்சிருது, அப்படியாது. தண்டனைக்கு தண்டனை, அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்க. இன்னும் எத்தனை அவர் இதுக்கு இதுவரை எந்தெந்த காவல் நிலையங்களில் பணிபுரிந்தார் அந்த பட்டியல் எடுக்கிறோம். இவரால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இருந்து எத்தனை? அவர் இந்த நிலை, இந்த காவல் நிலையத்தில் மட்டுமல்லாது இதற்கு முன்பு பணியாற்றிய காவல் நிலையங்கள் பிற மாநிலத்தில் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு இவரால் பாதிக்கப்பட்டவர் என்று பதிவு செய்யணும். வழக்கு என்பது இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவருக்கு சரிய சட்டத்தின்படியான ஒரு தண்டனையை வழங்கணும். நீங்க காத்திருப்பு பட்டியலில் வச்சுட்டு இல்லைன்னா பதவி நீக்கம் பண்ணிட்டா எப்படி? பதவி நீக்கம் பண்ணிருக்கோ, தவறு பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு, அவரை பதவி நீக்கம் பண்றீங்க. அப்போ அவர் பதவி நீக்கம் என்பது என்ன? அவர் அந்த வேலையை பார்க்க முடியாமல் வேலையை விட்டு வெளியே போறா தானே காரணம். இப்போ அதே போல் நான் ஒரு குற்றம் செலுத்தி செஞ்சுட்டு வரேன், ஒரு கொத்தனார் நான் குற்றம் செலுத்திட்டு வரேன், என்னை கொத்தனார் இல்லாமல் வேற வேலை பாருன்னு சொன்னால் முடிஞ்சுதா? அதுபோல் பொதுமக்களுக்கும் சொல்லுங்க, குற்றம் செஞ்சு வர்றவர் ஒரு தொழிலில் வராரு, அவர் தவறு பண்ணியிருந்தாருன்னு நீங்கள் நிரூபிக்கீங்க, அப்போ அந்த துறையிலேருந்து வேற துறைக்கு மாத்திரதா? தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படணும், இது தவறு என்று தெரிகிறது, எவராவது ஏற்க முடியுமா? ஆனால் நேற்று வரை இது இந்த சம்பவத்திற்காக சம்பந்தப்பட்டவர்கள் இன்று திடீரென்று நாங்கள் வந்து கீழே விழுந்தோம், பல் உடஞ்சிருச்சுன்னு இது மிரட்டலாம் பயந்து போனார்களா இல்லையா? நீங்கள் விசாரணை என்பது நேர்மையாக நடத்தணும். நீங்க அந்த சம்பவத்துல பிடிச்சு சம்பவத்துல நீதிபதியவே காவல்துறை மிரட்டுச்சா இல்லையா, நம்ம பார்த்தோமா இல்லையா?
ஓய்வு பெற்ற தனி நீதிபதிகள் வந்து ஆய்வு செய்கிறாங்க. அந்த விசாரணைக்கு போகும்போது அங்கே இருக்க காவல்துறை நீ ஒன்று என்ன ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிபதியே மிரட்டிருக்காங்க. அது வாக்குமூலமே இருக்குது அது. ஆனால் அந்த சம்பவத்தை போல இந்த சம்பவத்தில் நேற்று சம்பவம் நடந்திருக்கு. இன்று அதில் பாதிக்கப்பட்ட எல்லாரும் நாங்கள் வந்து கீழே விழுந்து தான் உடஞ்சோம், எங்களை அடிக்கலைங்கிறனா அப்போ எந்த அளவுக்கு மக்கள் மிரட்டப்பட்டிருக்காங்க, அந்த அப்பாவி மிரட்டப்பட்டிருக்கான்னு பாருங்க. அது அந்த மிரட்டப்பட்டதுக்கு தோதுவாக முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பல்லை சேதப்படுத்தியவர்கள் இல்லையா பிடுங்கன்னு சொன்னால் என்னாச்சு, உங்களுக்கு நாக்கு பட்டுக்கிடுமோ, பிடுங்கியது தானே உண்மை, அவர்கள் கொடுத்த வாக்குமில்ல தான் முதல்ல. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசு கூட நிற்கணும். இது இந்த திராவிட மாடல், இதுதான் எமக்கான திராவிட மாடல். எங்கேயாவது இந்த அவத்தை நடக்குமா? இதே இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி அதிகாரத்திலிருந்து என்ன நடந்திருக்கும், தமிழ்நாடே கொந்தளிக்க வச்சிருக்க மாட்டீங்க. திமுக ஒரு அத்தடிமை அரசு, அடிமை அரசு. ஆனால் இன்று அதை பத்தி பேச்சே இல்லை. இது வந்து இதுக்கு நியாயமாக முதலமைச்சர் அவர்கள் வந்து தலை குனியணும். முதலமைச்சர்கள் தன்னுடைய தார்மீக மன்னிப்பு கேட்கணும் மக்களிடத்துல. ஏன்னா உங்களுடைய நேர்கை பார்வையில் இருக்கிற காவல்துறை, நீங்கள் சின்ன சின்ன சம்பவங்களை, சின்ன சின்ன அரசுக்கு பாராட்டக்கூடிய செய்திகளை எல்லாம் பூதாகரமாக ஆக்கி மகிழ்விப்பதுவா, மகிழ்விக்கிறீர்கள், அதை வரவேற்கணும், அது கொண்டாடிட்டு போங்க. ஆனால் இது வரும் பெரும் துயரம். தமிழர் மானம் எவ்வளவு பெரிய மானம் மிக்க இனம், தன் உயிரே மானத்திற்காக உயிரை விட்டவ இன்று பல்ல புண்ணு பல்லை பறி கொடுத்து நிற்கிறான். அவமானம் அல்ல இது, எவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கி நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அது இந்த திராவிட காலத்தில் தான் எங்களுக்கு இந்த அந்த அசிங்கம்லாம் ஏற்படுகிறது. மக்கள் ஜனநாயகங்கிறோம், ஜனநாயக நாடுங்கிறோம், சுயமரியாதை பேசுகிறான், பகுத்தறிவு பேசுகிறான். இந்த சுயமரியாதை இயக்கங்கள் மத்தியில் தான் நான் சுயமற்று கிடக்கிறேன். இந்த பகுத்தறிவாளர்கள் மத்தியில் தான் நான் பண்பற்று கிடக்கிறேன். நான் வாக்கு செலுத்தி வரி செலுத்தி உங்களை ஆள வச்சு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ள இருக்கிற நாங்கள் பல்லை பிடுங்கி கேவலங்கட்ட ஒரு ஒரு நடைபிறமாக அசிங்கமாக இந்த மண்களில் உள்ளா விட்டது யாரு, இந்த அரசு இல்லையா? ஒருபுறம் தண்ணி தொட்டியில் அசிங்கங்கள் இன்ன வரைக்கும் அதை தொடைத்து முடியல, வெறும் அவலத்தை சுமந்து நிற்கிற போலவே இப்போது பல்ல பிடுங்கியாச்சு. இன்னும் அடுத்த வாரம் என்ன நடக்கும், இது ஒரு கொலையை விட மோசமாக இல்லையா? கொலை சுட்டு கொண்டுடலாமே, நீங்க செலக்ட் நடந்த மாதிரி சுட்டுக் கொள்ளுங்க, அது அவன் வீர மரணம் என்று கூட போயிடலாம். ஏன்னா போர்க்களத்தில் உயிர் மாண்ட உயிர் நாங்கள்லாம். ஆனால் தண்ணி தொட்டியில் மலத்தை கலப்பது, பல்லை பிடுங்குவது, மொட்டை அடிச்சு கரும்புலி சொம்புவது, இது அதுதான் நீங்க செய்யல. எது இந்த அரசு செய்யும், மறைமுகமாக மொட்டை அடித்து கரும்புலி செம்புலி குத்தும். ஆனால் அது இந்த அரசு மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது தமிழர்களை மிகவும் கொச்சையாக இழிவாக. இதுதான் திராவிட மாடல் என்பது பீத்திக் கொள்வது, சுயமரியாதை இயக்கம் என்று வாய்கிலிய பேசுவது, பகத்தறிவு பேரியக்கம் என்று வாய்களிய பேசுவது. இது பேசுவதற்கு எந்த தகுதியும் திராணியும் மரியாதையும் இருக்கா? அவங்களுக்கு தகுதி இருக்கா? அதை பத்தி பேசலாமா? நீங்க உடனடியாக இந்த காவல்துறை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அதை விட தாண்டி காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இப்படி நடந்ததை நான் வருந்துகிறேன், மன்னிப்பிறேன் என்று பொதுமக்கள் நீங்க மன்னிப்பு கேட்கணும். நீங்க செல்லேட்டு விடயத்துல கூட ஐயா முதலமைச்சர் என்ன சொன்னார், எடப்பாடி நான் தொலைக்காட்சியை பார்த்து அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லி சொன்னார். அதை விட இது கேவலமானதா இருக்கு. நீங்கள் இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், எமது மக்களிடத்திலே பொது வழியில் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். காவல்துறை இப்படி நடந்து கொண்டது, என்னுடைய நேரடி பார்வையில் இருக்கிற காவல்துறை இப்படி நடந்து கொண்டது, அது அப்பாவி மக்கள் மீது நடந்து கொண்டதை நான் வருந்துகிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன், இதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லணும். நீங்கள் அவர் மீது எத்தனை தண்டனை கொடுத்தாலும் அவருடைய நியாயமான அந்த அப்பாவி மக்களுடைய பல்லை தீங்க தர முடியுமா? அவருடைய நோய்வாய் சரி பண்ண முடியுமா? இது வெறும் அவத்தம். இந்த இந்த இது மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே போகக்கூடாது. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லலாம், வடவர்களால் இந்த நிலம் ஒருபோதும் சரி செய்ய முடியாது. எம் மொழிக்கு கேடு, என் நிலத்திற்கு கேடு, எமது பண்பாட்டிற்கு கேடு, எமது அரசியலுக்கு கேடு என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை புரியாது அவர்கள் வந்து நல்லவர்கள், அவர்கள் வந்தால் என்ன, இப்ப அந்த தெரிஞ்சிருச்சா, இந்த வடவரை நாம் ஏற்க முடியுமா முடியாதா? இதற்கு கூட அவர் சொல்வார்கள், இங்குள்ள ஆதரிப்பவர்கள் ஒன்று உண்டு, அவன் இனத்திற்காக வன்மத்தோடு செயல்பாட்டில் இருக்கிறான். கொஞ்சமேனும் மனிதாபிமானம் இருந்தால், கொஞ்சமேனும் இன உணர்வு இருந்தால், அடிப்படை மனித உரிமை இருந்தால் கூட இதை செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் தமிழக அரசு உடனடியாக அந்த குற்றவாளியாக இருக்கிற அந்த அதிகாரிக்கு தண்டனை பெற்று அவர்களுடைய வழக்கு செய்து பெற்று அவர்களை சிறையில் அடைக்கணும். தமிழக அரசு, எமது மக்களிடத்திலே நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இது நாங்கள் எங்கள் ஆட்சி நடந்த மிகப்பெரிய அவலம் என்று நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பதிவு செய்கிறோம். இல்லைனா அதுவரை தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை
மக்களுடைய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று பதிவு செய்து கொள்கிறோம்.